பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல்ல இப்ப நம்ம பார்க்க போறது வெற்றிலை ரசம். வெற்றிலை ரசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் வெற்றிலை, தக்காளி, புளி, நெய், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், மிளகு, சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, உப்பு, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ வெற்றிலை ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பொதுவாக ரசம்னா நம்ம மிளகு ரசம் பண்ணியிருப்போம், இஞ்சி ரசம், பூண்டு ரசம், இந்த மாதிரி நிறைய ரசம் இருக்குது, தக்காளி ரசம், இந்த மாதிரி நிறைய ரசம் இருக்குது. இன்றைக்கி நம்ம வெற்றிலை ரசம் செய்ய போகிறோம். வெற்றிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. செய்யும் போதே நான் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு சட்டி எடுத்துக்க போகிறோம். புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்தால் போதும். அதை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதை நம்ம சட்டியில் ஊற்றிக்கலாம். அது கூடவே ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. இதை கையில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கட் பண்ணி போட வேண்டாம், கையில் நல்லா மசிச்சுக்கோங்க. அது கையில் மசிக்கும் போது அது ஒரு டேஸ்ட்டு வரும். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இதை கொதிக்க வைக்க போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சு இதை கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த புளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கணும். அதுக்குள்ளே நம்ம இந்த மிளகு, சீரகம், வெத்தலை இதெல்லாம் வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். பூண்டு ஒரு அஞ்சு பல்லு சேர்த்துக்கிறேன். மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும், ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன். அது கூடவே ஒரு ஆறு வெத்தலை இருக்கும். வெத்தலையோட காம்பை கிள்ளிக்கோங்க. கீழே அந்த நுனி இருக்குல்லாம் இல்லைங்களா, நுனியையும் கிள்ளிக்கோங்க. இப்படி கிள்ளி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி குற குறன்னு அரைச்சிக்கோங்க. ரசத்துக்கு நம்ம எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இது கொதித்த பிறகு நம்ம அதை போட்டு இன்னும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். இது கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். இந்த வெத்தலை வந்து நம்ம எல்லா நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்துகிறோம். நம்ம சாப்பிட்டு முடித்த உடனே கண்டிப்பாக தாம்பழம் போடுவோம் இல்லைங்களா, அந்த வெத்தலை போடாமல் எதுவும் முடிவு வராது. அந்த வெத்தலை போட்ட பிறகு தான் நம்மளுக்கு சாப்பிட்டது அந்த திருப்தியே இருக்கும். அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே அந்த தாம்பழம் தர்றது நம்ம பழக்கமாக இருக்குது. எதனாலனா அந்த வெத்தலை போடும்போது நம்ம செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. சாப்பிட்ட உணவு வந்து விருந்தெல்லாம் போகணும்னா நிறைய சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து அந்த வெத்தலை போடும்போது செரிமானம் சீக்கிரம் செரிச்சிரும். அதுக்காக தான் அந்த வெத்தலை தாம்பழம்னு லாஸ்ட்டாக போடுறோம். இந்த வெத்தலையில் நச்சுத்தன்மை, நம்ம உடம்புல நச்சுத்தன்மை அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெத்தலை சாப்பிடும்போது அந்த நச்சுத்தன்மையை இது எடுத்துரும். அந்த அளவுக்கு இந்த வெத்தலையில் அவ்வளோ பவரான சத்துக்கள்லாம் இதில் இருக்குது. அதே மாதிரி நம்ம கேன்சர் வரும் இல்லைங்களா, அந்த செல்லை தடுக்கக்கூடிய சத்தும் இந்த வெத்தலையில் இருக்குது. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தீயை ஸ்லோவாக பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. மிளகு, சீரகம், வெத்தலைலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கெல்லாம் கஷாயம் வச்சு கொடுப்பாங்க. இந்த வெத்தலையில் கொஞ்சம் துளசி, இதை வெத்தலை, மிளகு இதெல்லாம் சேர்த்து கஷாயம் வச்சு கொடுப்பாங்க. சளிக்கும் இது ரொம்ப நல்லது. இது தலையில் நீர் கோத்துட்டு தலைவலி வரும் இல்லைங்களா, அவங்களுக்கு கூட இதை வெத்தலையை கட் பண்ணி ரெண்டு சைடு ஒட்ட வைப்பாங்க. அப்போ அந்த நீர், நம்ம தலையில் இருக்கிற நீரெல்லாம் இது எடுத்துரும். இது லைட்டாக கொதிக்கும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது நான் இந்த மாதிரி பொங்கி நொர வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க, கொதிக்க விடாதீங்க. கொதிக்க விட்டோம்னா அந்த மிளகோட காரம் சேர்ந்து கசப்புத்தன்மை வந்துடும். ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிடுங்க. தூவிட்டு இப்போ நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். இன்னும் நம்ம தாளிக்கலை, நெய்யில் தாளித்து கொட்டணும். இப்போ தாளித்து கொட்டிக்கலாம். நெய்யில் தாளித்து கொட்டுங்க. சூப்பரான வாசனையோடு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரசமே பார்க்க அந்த க்ரீன் கலரும் அந்த மஞ்சள் கலர் எல்லாம் கலந்து பார்க்கவே நல்லாயிருக்கு. நம்ம நெய்யில் தாளித்து கொட்டும்போது இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க.
நம்ம ரசத்துல போட்டுக்கலாம். சூப்பரான ரொம்ப சத்தான நம்ம வெற்றிலை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெற்றிலையில வந்து நம்ம ஈர் பல் தேய்க்கும் போது சில டைம் நீர் கோத்து ஈர் கட்டிக்கும் இல்லைங்களா, பல் சம்பந்தமான எல்லாத்துக்குமே இந்த வெத்தலை ரொம்ப நல்லது. அதுக்கு தான் நம்ம சாப்பிட்ட பிறகு வெத்தலை போடுறோம். அந்த பல்லுக்கும் இது ரொம்ப நல்லது. ஈர் நம்ம நீர் கோத்திருக்க அந்த ஈர் சம்பந்தமான பல்லுக்கு சம்பந்தமான எல்லா நோய்க்குமே இந்த வெத்தலை ரொம்ப நல்லது. சப்போஸ் பல் வலின்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெத்தலை சாரும் உப்பும் சேர்த்து கொஞ்சம் மிளகு அதை சேர்த்து நான் அந்த பல் எங்கே வலிக்குதோ அந்த இடத்துல வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல் வலி அந்த நிமிஷமே காணாமல் போயிடும். இப்போ நம்ம பவுலில் எடுத்துக்கலாம். வெற்றிலை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம தலையிலேருந்து கால் வரைக்குமே ரொம்ப நம்ம உடம்பு உறுப்புகளுக்கு ரொம்ப மருத்துவம் மிகுந்த வெற்றிலை ரசம் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ரசம் வந்து நம்ம சாதாரணமாக எப்போவுமே மிளகு ரசம் தக்காளி ரசம் இந்த மாதிரி செஞ்சுருப்போம். இந்த முறை நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி வெற்றிலை ரசம் செஞ்சு பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசிச்செழியன். நன்றி, வணக்கம்.